ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறகு தகவல் சூழலில் டிஎன்பிசியால் நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனில் பார்ட் ஒன் பார்ட் டூ அக்கௌண்ட் டெஸ்ட் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த புக்கை ரெஃபரன்ஸ் எதை வச்சுருக்கோம் அப்படின்னா, சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆஃப் பவானி சாகர் ட்ரைனிங் புக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸாக நான் வச்சிருக்கேன். இதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் அவைலபிள்லாம் பண்ணி தர போகிறேன். பாருங்கள், லைவ் சேனலில் பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், கண்டென்ட்டு, முகவரை, அடிப்படை விதிகள், தமிழ்நாடு விடுப்பு விதிகள், பணி ஏற்பிற்கான காலம், ஊதிய உழவு, திருத்த ஊதியங்கள், ஊதிய உயர்வு நிர்ணயம், பயணப்படி, மாறுதல் பயணப்படி, விடுப்பு கால பயணச் சலுகை, ஓய்வு ஊதியம், தமிழ்நாடு நிதி தொகுப்பு விதிகள், கருவூல தொகுப்பு விதி, வரவு செலவு கணக்கு விதி எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்மளோட சேனலில் உங்களுக்காக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அப்டேட் பண்ண போகிறோங்க. நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டாபிக் பார்க்குறோம், கணக்கு குறிப்பு கையேடு முகவுரையில் அடிப்படை விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை விதிகள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், அடிப்படை விதிகள் என்பது ஊதிய உயர்வு, ஊதிய நிர்ணயம், கூடுதல் பொறுப்புப்படி, மாற்றுப்படி, அயர்ப்பணி, பணி ஏற்பிற்கான காலம், பணி ஏற்பு இடைக்காலம், விடுப்பு விதிகள் ஆகியவை பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடிப்படை விதினாவே இதுதான், சரிங்களா? என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், ஒரு அரசு ஊழியருக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அரசு விதிகள், அடிப்படை விதிகள் அப்படின்னு சொல்கிறோம். சிறப்பு ஊதியம், சிறப்பு ஊதியம் மற்றும் இதர படிகள் பற்றிய தொகுப்பு நூல் அப்படின்னு சொல்கிறோம். சிறப்பு ஊதியம்னா என்ன? அதில் வந்து மதிப்பு ஊதியம்னு தனியாக இருக்கும். சிறப்பு ஊதியம் வீட்டு வாடகை, வாடகை வீடு, இல்லா வீடு ஆகியவற்றிலிருந்து தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறோம். பயணப்படி டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, 2005 அறுதியிட்ட, சரிங்களா? அறுதியிட்ட பயணப்படி, அலுவலக பயணப்படி, மாறுதல் பயணப்படி குறித்து விளக்கங்கள். நிதி விகித தொகுப்பானைகள், சிறு செலவினங்கள், விலைப்பட்டியல் பெறுதல், செலவு செய்யும் அதிகாரம், பண்டக பொருள் வாங்குவதற்கும் முறைகள், அரசு அலுவலகங்களுக்கு பொருள் வாங்குகையில் கடைபிடிக்க வேண்டிய முறைகள், முன்பணங்கள் வாங்குதல் ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா நிதி விதி தொகுப்பு ஆணைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவூல தொகுப்பு பாருங்கள், கருவூல பட்டியல் அளிப்பதற்கான நடைமுறைகள், கடைபிடிக்க வேண்டிய முறைகள், கருவூல நடைமுறைகள் ஆகியவற்றை விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். வரவு செலவு கையேடு, அரசு அலுவலகங்களில் வரவு செலவு, நிதிநிலை ஒதுக்கீடு, மறு ஒதுக்கீடு, இறுதியாக திருத்தப்பட்ட ஒதுக்கீடு, இறுதியாக ஒப்புவிக்கும் அதிகாரம் போன்றவற்றை தயாரித்தல் மற்றும் அறிவுரைகள். அடுத்து கணக்கு விதி தொகுப்பு, செலவினம், வரவினம் மற்றும் செலவின வகைப்பாடுகள் குறித்த கணிதங்கள். ஓய்வூதியங்கள், ஓய்வூதிய விதிகள் 8. அரசு ஊழியரின் ஓய்வூதியம், பணிக்கொடை, குடும்ப ஓய்வூதியம், ஓய்வூதியத்தில் பகுதியை அரசுக்கு ஒப்புவித்தல் போன்ற விவரங்கள், ஓய்வூதிய கருத்துருவுடன் அனுப்ப வேண்டிய விவரங்கள் இவ்விதியில் விளக்கப்பட்டுள்ளன. கணக்கு குறிப்பு கையேடில் முகவுரையில் கிட்டத்தட்ட அடிப்படை விதிகள்னு சொல்லிட்டு ஒரு 8 டைப் இருக்கு, அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடிப்படை விதிகள், சிறப்பு ஊதியம், பயணப்படி, நிதி விகிதி தொகுப்பு, கருவூல விதி தொகுப்பு, வரவு செலவு கையேடு, கணக்கு விதி தொகுப்பு, ஓய்வு விதி தொகுப்பு. இதில் முதல்ல நம்ம அடிப்படை விதி என்னென்னு பார்க்க போகிறோம். அடிப்படை விதிகள் அரசு அலுவலர்களின் சம்பளம் மற்றும் படிகள், விடுப்பு, பணி ஏற்பின் காலம் மற்றும் அயற்பணிகள் போன்றவற்றை முறைப்படுத்துவதற்காக 1/1/1922 உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ அடிப்படை விதி எந்த வருடத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது? 1/1/1922 உருவாக்கப்பட்டுள்ளது, சரிங்க? அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆவின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்கான், அடிப்படை விதி 1, சரிங்களா? 1/1/1992 அடிப்படை விதி வந்து பார்த்திங்கன்னா 1. அடுத்த சாப்டர் பாருங்கள், அரசின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து ஊதியம் பெறும் எல்லா அரசு பணியாளர்களுக்கும் இந்த விதிகள் பொருந்தும். அடிப்படை விதி வந்து பார்த்தோன்னா யாராருக்கு பொருந்தும்? ஒரு மார்க்கில் கேட்குறது. அரசு தனது நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா பணிகளும் இந்திய ஆட்சி பணியாளர்கள் தவிர சம்பந்தப்பட்ட விதிகளை திருத்தவோ நீக்கவோ செய்யலாம். ஏற்கனவே அரசு பணியில் உள்ள எந்த ஒரு நபருக்கும் மறுக்கும் வகையில் விதிகள் மாறுபட்டோ நீக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை விதி வந்து 2 சொல்லுது. அடிப்படை விதிகள் மற்றும் அதன் கீழ் விளக்கம், விடுப்பு, விடுப்பு ஊதியம், ஓய்வூதியம் போன்ற நிபந்தனைகள் தொடர்பான பணி விதிகள் கூறப்பட்டுள்ள பணிகள் மீது மற்றும் அடிப்படை விதிகள் அமையும் அப்படின்னு சொல்கிறான். பணிக்கான விதி கருத்து விளக்கத்திற்கு எதிர்மாறான கருத்து அடிப்படை விதிகள் சொல்லப்பட்டிருக்குமானால், சரிங்களா? அடிப்படை விதிகளின் எதிர்மான கருத்து அதன் எல்லைகள் செயலற்று கருதப்படும். அடிப்படை விதி வந்து பார்த்தோன்னா 2. இந்த விதியில் வந்து பார்த்தோன்னா அரசு திருத்தும்போது ஒவ்வொரு ஏற்கனவே பெற்று வந்த பயண விலை குறைவாக பயனடையும் படி திருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகவிலை படி 5 சொல்லுது, சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எது முக்கியத்துவமானதுன்னு சொல்கிறோம். ஈட்டுப்படி பாருங்கள், ஈட்டுப்படி என்பது சிறப்பு சூழ்நிலையில் பணியாற்றும் போது அவசியமாகின்ற
தனிப்பட்ட செலவுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு படிதான் இந்த பயணப்படியாக அடங்கும். ஈட்டு படினா என்னென்னு கேட்குறான். அரசு ஆவியின் போட்டிருக்காங்களையா, அடிப்படை விதிகள் 9/5 ஈட்டு படியில். அடுத்த பகுதியாக மிக முக்கியமானது பணிக்காலம். பணிக்காலம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க் குவெஸ்டினில் கேட்பான். தகுதிக்கான பருவத்தினர் அல்லது பணியாளர் பணிகள், இந்த பணியை தொடர்ந்து அவை வரன்முறைப்படுத்தவோ அல்லது உறுதியாக்க செய்யவோ பட்டிருக்க வேண்டும். அடிப்படை விதி 9/6 ஏ. பணியேற்பிடை காலம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா பாக்ஸர் நிலையத்திலிருந்து சிகிச்சை பெறும் ஒரு அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் அதிகப்படியான விடுப்பின் காலம். கீழ்கண்ட குறிப்பிட்டவற்றில் அரசு பணியாளர் பணியில் இருப்பதாக அறிவிக்கலாம். அறிவுரை அல்லது பயிற்சி காலம், முன்னனுமதியுடன் கூடிய பங்கேற்பு, தேர்வு காலம், விருப்ப தேர்வு, கட்டாய தேர்வு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணியின் காலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருதுகிறாங்க. அடுத்து மிக முக்கியமானது கட்டாய காத்திருப்பு காலம். ஒரு அரசு பணியாளர் பணி நியமன யானைகளுக்காக கட்டாயமாக்க காத்திருக்கும் நேரம் வரும்போது கட்டாய காத்திருப்பு காலமாக கருதப்பட வேண்டும். இந்த காலத்திற்கு அவர் கட்டாய காத்திருப்பு காலத்திற்கு முன்னதாக என்ன ஊதியம் மற்றும் சிறப்பு ஊதியம் பெற்றிருக்கிறாரோ அது புதிய பதவியில் அவர் பெறப்போகும் போதும் சரிங்களா, பெறப்போகும் ஊதியம் மற்றும் சிறப்பு ஊதியம் இரண்டிலும் எது குறைவானதோ அதை பொறுத்தே தகுதியுடையராகிறார். இதற்காக தனி பணியிடங்கள் உருவாக்க வேண்டியதில்லை. ஈட்டுப்படிகள் அவர் எந்த ஊரில் கட்டாயமாக்க காத்திருக்க நேர்ந்ததோ அந்த ஊருக்கான விகிதப்படிகள் மட்டுமே வழங்கப்படும். கட்டாய காத்திருப்புக்கான காலம்னு சொல்லிட்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், தற்காலிக வேலை நீக்கத்தில் இருக்கும் ஒரு அரசு ஊழியர் பொறுத்தவரை தற்காலிக வேலை நீக்கம் ரத்து செய்து ஆணையிட்ட நாளிலிருந்து சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் சர்வு செய்யப்பட்ட நாள்களுக்கு முந்தைய நாள் வரை காலம் கட்டாய காத்திருப்பு காலமாக கருதப்படும். அடுத்த கொஸ்டின், அயல் பணினா என்னென்னு சொல்கிறான். அயல் பணி என்பது அரசு ஊழியர் ஒரு அரசின் ஒப்புதலுடன் மத்திய மாநில அல்லது யூனியன் பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு நிதியில் இருந்து அல்லாமல் வேறு நிதியில் இருந்து அல்லது தற்காலிக ஊதியம் பெறும் ஒரு பணி தான் அயல் பணி. அயல் பணின்னு சொல்லுவாங்க, இது அயற்பணின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. அரசு விதி தொகுப்பு 9/7 வருதுங்க. மதிப்பூதியம்னா நினைப்பாருங்க, ஒரு அரசு ஊழியர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கோ அல்லது இடையோ ஏற்படும் நிகழ்வில் ஒரு சிறப்பு பணியை புரிந்ததற்காக தொடர்ச்சியாகவோ அல்லது தொடர்ச்சியாக அல்லாமல் மத்திய மாநில அரசின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து வழங்கப்படும் தொகை. அப்போ மதிப்பூதியம் வந்து எதில் தராங்க அப்படின்னா மத்திய மாநில அரசிலிருந்து தராங்க, ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து தராங்க. அடிப்படை விதி 9/9. பணி ஏற்பு இடைக்காலம், ஒரு புதிய பதவியில் சேருவதற்கோ அல்லது பணி நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஊரில் இருந்து வேறொரு ஊருக்கு மாறுதலில் பயணம் செய்யவோ அரசு ஊழியருக்கு அனுமதிக்கப்பட்ட காலம் பணி ஏற்பு இடைக்காலம். அகவிலை 9/10. அடுத்த கொஸ்டின், மீளுரிமை. ஒரு பணியிடத்தில் நிலைப்படுத்தப்பட்ட ஒரு அரசு பணியாளர் அந்த பணியிடத்தில் பணி நீக்கம் செய்யப்படும் போது நிலைப்படுத்தப்பட்ட பணியிடத்தை தக்க வைத்து கொள்ளும் உரிமை மீளுரிமை. அடிப்படை விதி 9/13 சொல்லுதுங்க. தனி ஊதியம்னா நான் பாருங்கள், பர்சனல் பே. நிரந்தர பணியிடத்தில் நிரந்தர ஊதியம் பெறும் ஒரு அரசு ஊழியரின் ஊதிய ஒழுங்கு நடவடிக்கைக்காகவோ அல்லாமல் வேறொரு காரணங்களால் குறைக்கப்பட்டிருந்தாலோ, ஊதிய திருத்தங்கள் காரணமாக குறைக்கப்பட்டிருந்தாலோ, அந்த இழப்பிலிருந்து அரசு ஊழியரை காக்க வழங்கப்படும் ஊதியம் சில தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் வேறு தனிப்பட்ட காரணங்களாலும் வழங்கப்படலாம். அடிப்படை விதி 9/23. தனி ஊதியம் தராங்க, பர்சனல் பே. சிறப்பு ஊதியம்னா நான் பாருங்கள், ஊதியத்துடன் கீழே காணும் காரணங்கள் பாருங்கள். அரசு விதி 9/25. மிகவும் கடினமான பணிகளை செய்ய நேரிடுவதால் தரம் 1. வேலையுடன் பொறுப்புடன் கூடுதலான பணி தரம் 2. சுகாதாரமற்ற பகுதியில் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை தரம் 3 சரிங்களா. இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1998 சிறப்பு ஊதியத்துக்கு வந்து பார்த்தோன்னா அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. நடைமுறைப்படுத்தப்பட்டது 2013. பிழைப்பு மானியம் அப்படின்னா நினைப்பாருங்க, ஊதியமோ விடுப்பூதியமோ பெறாத தற்காலிக வேலையில் நீக்கத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர மானியம் தான் பிழைப்பு மானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பயணப்படி டி. அரசு பணிகள் காரணமாக அரசு பணியாளர் மேற்கொள்ளும் பயணத்திற்கு ஏற்படும் செலவை ஈடு செய்ய வழங்கப்படும் படி பயணப்படி. அரசு விதி 9/33. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனில் பார்ட் 1 அக்கௌண்ட் டெஸ்ட் பார்ட் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவும் போடுறோம், யூடியூப் சேனல்லையும் போடுறோம். மறக்காமல் நீங்கள் நான் கேட்குறத ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் இமீடியட்டாக கேளுங்கள். அதோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். எல்லா வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேவா,
ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.